ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். சன்னா பட்டூரா, ஸோ சன்னா மசாலா ஒன்று செப்பரேட்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மைதாவில் ஒரு பூரி மாதிரி பண்ணி பட்டூரான்னு சொல்கிற ஒரு பட்டூரா பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி இருக்கிற, கொஞ்சம் மசாலா இருக்கிற ஒரு டிஷ். ஒரு சன்னா பட்டூரா சாப்பிட்டால ஒரு மீல் முடிஞ்சு போயிடும். பட் யங்ஸ்டர்ஸுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஒரு எக்ஸலண்ட் சன்னா பட்டூரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல இந்த பட்டூரா அப்படின்ற இந்த பூரி பண்ணுறதுக்கு மைதாவில் ஒரு மாவு பண்ண போகிறோம். அந்த மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இங்கே நான் மைதா மாவு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோ மைதாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு டீஸ்பூன், இந்த பாருங்க சின்ன டீஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1.5 டீஸ்பூன் சர்க்கரை, இங்கே ரவை வச்சுருக்கேன். 1/2 கிலோ மைதாவுக்கு 50 கிராம் ரவை, 1/2 கிலோ மைதாவுக்கு 50 கிராம் ரவை, 1/10 ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒரு 100 ml தயிர், அவ்வளோதாங்க. 1/2 கிலோ மைதா, 50 கிராம் ரவை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு 100 ml தயிர். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி இதை பிணைய போகிறோம். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு சாஃப்ட் டோ, சேம் முதல்ல சொன்ன மாதிரி பூரி சப்பாத்திக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறணும். 1/2 hour to 1 hour இது ஊறிச்சுன்னா ஃபென்டாஸ்டிக்காக பட்டூரா சாஃப்டாக வரும். அந்த பேக்கிங் பவுடர் அதெல்லாம் வந்து தயிர் கூட சேர்ந்து, உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்ட் டோவாக வரும். இது மாதிரி ஒரு ஸ்டாஃப் டோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour to 45 minutes ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். அந்த சன்னா மசாலா பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த பட்டூராவை ஆயிலில் ஃப்ரை பண்ணால் ரெடி. இந்த பேன் சூடாயிடுச்சு. இந்த சூடான பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் அதை போட்டிருக்கேன். அந்த ஆயில் சூடானவுடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம், அஜ்வைன் ஓமம்னு சொல்ல வயிற்று வலியாக தான் பாடுவாங்கல்ல அந்த சாப்பிட்றது, அந்த ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த ஆயிலில் அந்த ஸ்மெல் இழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 heaped teaspoon சாப்ட் கார்லிக், அதாவது சின்னதாக நறுக்கின பூண்டு, அதே மாதிரி 1 heaped 2 teaspoon சின்னதாக நறுக்கின இஞ்சி, அது கூடயே 2 பச்சை மிளகாய் கீரி இதில் போட்டுருங்க. இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ரோஷான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் வரும். அந்த சமயத்தில் இங்கே மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளம்பழம் வந்து அனார்தனா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த அனார்தனா வந்து அந்த லைட் புளிப்பு தன்மையும் அந்த ஸ்வீட் தன்மையும் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மாதுளம்பழம் காய வச்சது, அந்த காய வச்ச மாதுளம்பழம் 1-2 டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கிட்டத்தட்ட 2.5 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 2.5 வெங்காயம் போட்டு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இதை வறுக்கணும். அந்த அனார்தனா, அதாவது அந்த மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த காஞ்ச மாதுளம்பழம் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா அது வந்து அதுலேருந்து ஸ்வீட்னஸும் புளிப்பும் கொடுக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வெங்காயம் குக் ஆகிட்டு இருக்கும் 1-2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த
பூண்டு முதல்ல போட்ட அந்த பூண்டு இஞ்சி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், டார்க் கோல்டன் பிரவுன் கலர்ல ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு குக் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். இது பாத்தீங்கன்னா இப்ப நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு பியூட்டிஃபுல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் இங்க அதே அளவு 2.5 ல இருந்து 3 தக்காளி இங்க சாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 2.5 3 பெரிய தக்காளிய இந்த நேரத்துல நான் சாப் பண்ணி இதல ஆட் பண்றேன். இங்க நான் வந்து கொண்டக்கடலை இந்த வெள்ளை கொண்டக்கடலைனு சொல்வாங்கல ஒயிட் சன்னா காபூலி சன்னா இந்த சன்னா வந்து இந்த ஒயிட் சன்னா வந்து நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஓவர் நைட் நைட் ஒரு 10 மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற தண்ணில ஊற போட்டு மறுநாள் காலையில ஊறட்டும். ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரம் தண்ணில ஊறட்டும். அந்த மாதிரி ஊறுன இந்த வெள்ளை சன்னாவை நான் குக்கர்ல போட்டு ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். இது நல்லா நல்லா மேஷியா குக் ஆயிடும். பட் நல்லா கடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில குக்கர்ல நான் இங்க வேக வச்சு வச்சிருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சுங்க. இங்க இந்த தக்காளியை போட்டுட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பிரமாதமாக குக் ஆயிருக்கு. அந் இந்த ஸ்டேஜில் இங்கே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஹீப்டு டீஸ்பூன், அதாவது பாருங்கள் கோபுரம் மாதிரி எடுத்துருக்கேன், 1 ஹீப்டு டீஸ்பூன் தனியாத்தூள், 1 மீடியம் ஸ்பூன், அதாவது ஃபுல் கோபுரம் மாதிரி இல்லாமல் 1 மீடியம் டீஸ்பூன் தேகி மிர்ச் பவுடர், அதாவது அந்த காஷ்மீரி சில்லி பவுடர். இது மூணுத்தையும் போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா இங்கே அம்ச்சூர் பவுடர்னு ஒன்று இருக்குது. அம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ, மாங்காய் வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வைக்கிறது, இது புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்காக. இது 1 டீஸ்பூன். இங்கே நான் ரெடிமேட் சன்னா மசாலா வச்சுருக்கேன். இந்த சன்னா மசாலா நிறைய கம்பெனிஸ் நிறைய பிராண்ட் இது கிடைக்குது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணுற பிராண்ட். ஸோ எந்த சன்னா மசாலா வேணால் பேக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சன்னா மசாலா 1/2 ஸ்பூன். இவங்க இத்தனை பேரையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் பவுடர்லாம் போட்டு இப்படி ஒரே ஒரு தபா, இப்படி ஒரு தபா, அப்படி ஒரு தபா, லபலபா ஆட்டிட்டு தண்ணி கலகலகலகலகலகலகலகலன்னு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிடும். ஊற்றி கேஸை இன்க்ரீஸ் பண்ணி ஹை பண்ணிவிடுங்க. ஆ கலருக்கோ தேக்கோ இவன் இந்த மசாலா எல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குதி குதின்னு குதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம். அது நல்லா சுண்டி போயிருக்கு, அந்த மசாலோட ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். நம்ம அவ்வளோ மசாலாஸ் போட்டிருக்கோம், அந்த ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா இங்கே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சன்னா கொண்டக்கடலை, கொண்டக்கடலை சர்க்கரையை போட்டு இதை நல்லா அந்த மசாலாலாம் அந்த கொண்டக்கடலை இறங்குற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இதை பாயில் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். மீன் வாயில் இது வெந்துன்னு இருக்கும்போது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக், எனக்கு ஒரு நார்த் இந்தியன் செஃப் சொல்லி கொடுத்த டெக்னிக் இது. இது யூஸ்வலாக வந்து 90% யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து ஒரு பயங்கரமான ஜாம்பவான். நார்த் இந்தியன் குவிசீனில் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டையர் அந்த மாதிரி குவிசீனில் இந்த ஆப்கானிஸ்தான் அங்கேருந்து வந்தது, நார்த் இந்தியன் டெல்லி குவிசீன்லலாம் வந்து பயங்கரமான ஆள், ஒரு சர்தார் செஃப். நான் டெல்லியில் ட்ரைனிங் பண்ணும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்போவுமே சன்னா மசாலா பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, சன்னா மசாலாவுக்கு லாஸ்ட்டில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் 2. 1, இப்போ நான் இவ்வளோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 கிலோ சன்னா மசாலா போட்டிருக்கேன், 1/2 கேப்சிகம், 1/2 கிலோக்கு 1 கிலோ சன்னா மசாலா, 1 கேப்சிகம். இந்த கேப்சிகமை இது மாதிரி பொடிசாக நறுக்கிங்க. கொத்தமல்லி எப்படி நறுக்குவீங்க அது மாதிரி நறுக்கணும். எவ்வளோ பொடிசாக அவங்களால நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்குங்க. இந்த மாதிரி 1/2 கேப்சிகம்மை இது மாதிரி பொடிசாக நறுக்கி ரெடியாக வச்சுங்க. இந்த நல்ல ஒரு கலர் பாருங்கள். இந்த சன்னா இந்த மசாலா இவனுங்க எல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக குக்காக இருக்கிறானுங்க. ஒன்று சேர குக்காக இருக்கானுங்க. இந்த ஸ்டேஜில் 1¼ கட்டு கொத்தமல்லி இதுக்கு மேலே போட்டுட்டு இங்கே நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் இருக்குல்ல அதை இதில் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கேப் வேகக்கூடாது. உடனே இதை
கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கேப்சிகம்லாம் உள்ளார போயிடணும் சூடுக்கு, அவ்வளோதான். அது எங்கே போச்சுனே தெரியக்கூடாது. அவன் பாட்டுக்கு போய் உள்ளே ஒழிஞ்சிப்பான். அவன் ஒழிஞ்சு என்ன பண்ணுவான்னா, அந்த கேப்சிகமுக்கு வந்து ஒரு சில்லி காம்பவுண்ட் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து இந்த சன்னா மசாலோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த கேப்சிகம் போட்டதும் தெரியக்கூடாது, அது என்ன ஃப்ளேவர்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் அந்த கேப்சிகம் கொடுக்கும். கேப்சிகம் நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கனால அது யூஸ்வலாக சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ரேராக தான் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் குடமிளகா போட்டிருக்கீங்களான்னு கண்டுபிடிப்பாங்க. பட் அந்த ஃப்ளேவர் வந்து மைல்டாக வரதுனால அந்த சன்னா மசாலோடைய ஃப்ளேவர் அப்படி எனிவேட் பண்ணும், அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த கொத்தமல்லியும் அந்த கேப்சிகமும் போட்டு கேஸும் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ஸ்குவீஸ் பண்ணி, இல்லை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி இது கூட கொடுத்துருங்க, அவங்க ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இந்த சன்னா மசாலா சன்னா பட்டுரா கொடுக்கும்போது சைடில் ஒரு கட்டோரியில் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், சின்ன பீஸ் ஆஃப் லெமன், அதோ எலுமிச்சம்பழம், இதெல்லாம் கொடுத்து ஒரு போலில் சன்னா மசாலா கொடுத்து மைதா பூரி பண்ணி கொடுத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 6 பூரி கண்ணை மட்டும் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. இப்போது பட்டூரா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த கடாயில் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன், இது சூடாயின்னு இருக்குது. இப்போ இந்த மாவு நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, பிணைஞ்சி வச்ச மாவு, இந்த மாவை இது மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணுங்க. மாலிஷ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சைஸில் உங்களுக்கு போடணும்னு ஆசை இருக்கும், அதாவது ஆயில் கம்மியாக போட்டிங்கன்னா, கடாயில் கம்மியாக ஆயில் வச்சிங்கன்னா சின்னதாக பூரி மாதிரி போடுங்க. பெரிய கடாயை வச்சு நல்லா ஹோட்டல் மாதிரி வேணும்னா இது மாதிரி கொஞ்சம் பெரிய பேடாவாக போடுங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் இதுக்கேற்ற மாதிரி, உங்கள் சைஸுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது மாதிரி நான் பாருங்கள், ஒன்று சின்னது பண்ணுறேன், ரெண்டு பெருசு பண்ணுறேன். இதை வச்சு மைதா மாவு கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் திக்னஸில் இருக்கணும். மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிங்க. இப்போது ரெண்டு பெருசு இருக்குது, ஒன்று சின்னது, இது ரெண்டும் ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இந்த மாதிரி மாவு தெளித்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி மாதிரி தேய்ச்சி இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு அது மாதிரி ஆயிலில் போட்டு இதை எல்லா சைடும் அழுத்தி விடுங்க. இவன் எண்ணெயில் முங்கணும், வெளியிலே வரக்கூடாது, திருப்பி திருப்பி உள்ளே தள்ளி விடுங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அவன் மண்டை மேலே இது மாதிரி சூடான ஆயில் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி நல்லா பௌர்ணமி நிலவு மாதிரி போட்டு வெந்த பிறகு இவனை ஆயிலேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு வச்சுருங்க, அந்த ஆயில் வடியட்டும். ஓகே, போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி சுற்றி போடாதீங்க, கடையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். நான் எங்கள் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி பண்ணுறேன், நீங்கள் அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இது மாதிரி போட்டுட்டு எண்ணெயை மேலே இது மாதிரி கொட்டிக்கிட்டே இருங்க. அந்த கலர் கோல்டன் ப்ரவுன், 2 நிமிஷத்தில் வந்துடுவான். இந்த சைடு ஒரு நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம். இது வந்து ஹோட்டல் சைஸில் போட்டிருக்கேன், நான் பெருசாக போட்டிருக்கேன். இது நீங்கள் வீட்டில் வேணால் இது மாதிரி சின்னதாக போடலாம். மெயினாக வந்து போட்டுட்டு இது மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டால் தான் அவன் வந்து பால் மாதிரி ஆவான். அழுத்தி விட்டாட்டி அவன் பாட்டுக்கு சட்டையாக போயிடுது பாருங்க. ஆயில் அழுத்தி விட்டோன்னு எப்படி ஆகிட்டான் பாருங்க. அவ்வளோதான். இது என்ன மாட்டேன்னா, நம்ம அந்த மைதா மாவில் வந்து ரவா போட்டிருக்கோம், அந்த ரவா போட்டதுனால அப்படியே இருக்கும் அது ஷேப், அது வந்து சட்டை ஆகாது. அந்த ரவா தான் அதுக்கு காரணம். அந்த ரவா போட்டோன்னா அந்த ரவா வந்து அந்த டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி அந்த மைதாவை பைண்ட் பண்ணிடும். பைண்ட் பண்ணுறதுனால இந்த பூரி வந்து அப்படியே இதை பாருங்கள் சாஃப்டாக இருக்கும், ஆனால் பால் மாதிரி அப்படியே இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு இது ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும்.
இதை அழகாக இது மாதிரி அடுக்கி அவன் கூட இந்த சன்னா மசாலா ஓ எப்படி பைண்ட் ஆயிருக்கு பாருங்கள் அந்த சன்னா அந்த மசாலா எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பைண்ட் ஆயிருக்கு ஒன்றோட ஒன்றா. அப்படி கொத்தமல்லி வச்சு ஒரு லெமன் லெமன் வெஜ் ஒன்று வச்சு அதாவது லெமனை பாதியாக வெட்டி அதை மேலே வச்சு கொஞ்சம் சாப்ட் ஆனியன் கூட கொடுத்தீங்கன்னா கம்மினா ஒரு நாலு பூரி 30-35 வயசு இருக்கிறவங்க வந்து ஒரு 3-4 பூரி சாப்பிடலாம். யங்ஸ்டர்ஸுக்கு தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இட் இஸ் வெரி குட். நீங்கள் வீட்டில் மைதா பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாட்டி கோதுமையில் கூட பண்ணலாம். கோதுமை பராட்டா அது மாதிரி எதாவது பண்ணி அது கூட கூட இந்த சன்னா மசாலா சர்வ் பண்ணலாம். இந்த சன்னா மசாலா பண்ணும்போது இன்னொரு ட்ரிக் இருக்குது. இந்த சன்னா வேக வைக்கும் போது குக்கரில் வச்சு வேக வைக்கிறீங்கல்ல, நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீ பேக் எடுத்து அது உள்ளார போட்டுருவாங்க. டீ பேக் இருக்குல்ல, டீ பண்ணுற டீ பேக், அந்த டீ பேக் ஒன்று உள்ளே போட்டுட்டு அந்த நூலை எடுத்துகிட்டு அந்த டீ பேக் ஒன்று உள்ளே போட்டு விசில் வச்சுருவாங்க. அந்த டீயோடைய ஃப்ளேவரும் கலரும் வந்து அந்த சன்னாவில் இறங்கிடும். லைட் ப்ரௌன் இருக்கிற சன்னா வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடும். அந்த டீ ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த டீ ஃப்ளேவர் இந்த சன்னா மசாலாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல். இங்கே தமிழ்நாட்டில் இது மாதிரிலாம் பண்ணுற இந்த மாதிரி இடத்துல பண்ணுற மாதிரி ஒரு சன்னா மசாலா, நார்த் இந்தியாவில் அந்த சன்னா மசாலாவே வந்து பிளாக் கலரில் இருக்கும், கோடா மசாலான்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் இருக்கும். அந்த மசாலா வச்சு இந்த டீ தூள்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வேறு மாதிரி, அது இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் சன்னா பண்ணுற சவுத் இந்தியன் ஸ்டைல் உங்களுக்காக. இதயம் தொட்ட சமையல் என்ஜாய்.